பட்டி தொட்டி எங்கும் ரஜினி மக்கள் மன்றத்தின் கொடி வந்து உயர பறந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவை செய்யும் நிலையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ரஜினி மக்கள் மன்றம் களப்பணியில் ஒரு மாபெரும் சிறப்பான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் அங்கே ஒரு ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி இல்லை ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அங்கே சந்தித்து ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே நம்ம பார்க்குறோம், இது விருகம்பாக்கம் நினைக்கிறேன். இதில் இந்த ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விட் போட்டிருந்தார், அதை வந்து உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இதில் கண்டிப்பாக சேர்க்கிறேன். என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பதவி கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் ஒரு ட்விட் போட்டிருந்தார், தலைவா இன்றைக்கி எனக்கு 50 வயது ஆயிடுது விட்டது, தலைவா ஒரு டீயை குடிச்சிட்டு நான் உங்களுடைய சேவையில் செஞ்சிகிட்ருப்பேன், பதவியும் வேண்டாம் எதுவும் வேணாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையில் நான் இருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு ஒரு ட்விட் போட்டிருந்தார். அன்னைக்கு ட்விட் போட்டிருந்தார், இன்றைக்கி அதே மாதிரி சேவை செஞ்சிகிட்ருக்கார் பார்த்தீங்களா, சாதிக் பாஷா நினைக்கிறேன் ஒரு பேர். அதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ். யாரும் எதையும் எதிர்பார்க்கலை, இப்படி ஒரு மக்கள் சேவை, இது வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சேவை பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், யாருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் நிறைய பேர்லாம் கிடையாது, ஆனால் செல்வந்தர்களோ ஏதோ எப்படியோ அவங்களுக்குள்ளே காசு போட்டு எப்படி அன்னைக்கு பேனர் வைப்பாங்களோ பாலபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நற்பணி செய்கிறாங்கங்க. நற்பணியும் சாதாரண நற்பணி இல்லை, பஞ்சஸாக வாரி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்ல இருந்தார், இப்போ இல்லைனா இனி எப்போதும் இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை இப்போ விட்டுட்டு அதற்கு அடுத்தது, இப்போ தமிழகம் எந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் பண்ணுறாங்கன்னா, தட் இஸ் அ கிரேட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி கபசுர குடிநீர், நிறைய இடங்களில் வந்து ரஜினி மக்கள் மன்றம், ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆல் ஓவர் த தமிழ்நாடு அப்படிங்கிற தகவலெலாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு தகவலும் நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உதவி பண்ணியே ஆகணும், அந்த உதவி மிக சிறப்பான முறையில் மக்களை சென்றடையணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்ஸு, எண்ணெய், சோப்பு, பிரெட், இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள், இது இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்கங்க. அதாவது என்னென்னா, நல்லதை செய்யணும்னு முடிவு பண்ணோன்னா அதை சிறப்பாக செய்யணுங்கிறதுல எந்தவித பாகுபாடும் காட்டாமல், இதை பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட், இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு, 37 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மிக சிறப்பான களப்பணியில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நம்ம இந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் டாக் பேசக்கூடாது, இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன். ரஜினி மக்கள் மன்றம் இப்போவும் அரசியல் கட்சி கிடையாது, ஆனால் அரசியல் கட்சியை பீட் பண்ணுற அளவுக்கு மக்கள் பணியில் இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இயக்குனர் நடத்துகிறார் இல்லையா, அந்த கட்சியோடைய ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த நேரத்துலையும் போய் வசூல் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள், கபசுர குடிநீர் வழங்க 5000 ரூபாயா வசூல். அதற்கடுத்து இன்னொரு கோஷ்டி பாருங்கள், 2 வாழைப்பழத்தை கொடுக்கறதுக்கு 4 பேர். இந்தமாரி விளம்பரத்துக்காக எதுவும் செய்யாதீங்க, ஆத்மார்த்தமாக செய்யுங்க. ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தில் இருக்காங்கள்ல அவங்கள மாதிரி செய்யுங்கண்ணா. இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன், நன்றி, வணக்கம்.